கிளியர் கட்டா வந்து இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தக்கு அப்புறம் என்னோட ஒபீனியன் ஓவரல் வியூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாருமே பிடிஎஃப் பாத்துருப்பீங்க ஓவரால் வியூ ஓகேவா தான் இருந்துச்சு அது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்செப்டுவலா படிக்கும் போது அண்ட் தென் நம்ம சொன்ன நான் கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் படிக்கும் போது அது வந்து ஓகேவா இருக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஒப்பீனியன் பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் நான் வந்து சொல்லிடுறேன் ஓகே ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் நான் இப்பதான் புதுசா படிக்கணும்னு சொல்லிருப்பீங்க புதுசா படிக்கணுங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் அப்படி நீங்க படிக்கிறதா இருந்துச்சுன்னா நவம்பர் டுவல்த்க்கு அப்புறம் புதுசா படிக்கக்கூடாது எந்த சப்ஜெக்ட்னா சரி நவம்பர் டுவெல்த்துக்கு அப்புறம் எந்த சப்ஜெக்டே நம்ம புதுசா படிக்கவே கூடாது ஓகேவா அந்த மாதிரி எதையும் வந்து பண்ணாதீங்க ஓகே சோ ரிவிஷன் வேணா பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் வந்து லா அண்ட் எத்திக்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும் என்ன ரிவிஷன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்னு சொல்லிடுறேன் நீங்க ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும்னு சொல்லிடுறேன் லா அண்ட் எத்திக்ஸ் புக்கை எடுத்துட்டு எத்திக்ஸை ஃபுல்லா பக்காவா முடிச்சிடுங்க எத்திக்ஸ் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து இம்பார்ட்டன் கொஸ்டின் லாண்ட் எத்திக்ஸ்க்கு இருக்குது ஆனா அதுல நான் எத்திக்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன் நிறைய பேர் வந்து நீங்க குடுக்காதனால வராதுன்னு அர்த்தம் அப்போ அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம இதுதான் வருங்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது ஓகே இப்போ லைக் வந்து என்ன சொல்றேன்னா ஒரு எத்திக்ஸ் வந்து நீங்க நல்லா படிக்கிறீங்க ஓகேவா ஃபுல்லா நல்லா பக்காவா படிச்சுக்கோங்க அதை ரோட் பண்ணது யாரு இந்த மாதிரி இதெல்லாம் ஒன் வேர்டுக்கு படிச்சுக்கணும் ஓகேவா

எத்திக்ஸ பக்காவா முடிச்சிட்டிங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வாங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல எதுவும் ஸ்பெஷலைசேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்புறம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ஆக்டை பொறுத்த மட்டும் நம்மளோட டெலகிராம் குரூப்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாருங்க அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லா பக்காவா கிளியர் கட்டா தெளிவா படிச்சுக்கோங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பக்காவா கிளியர் கட்டா தெளிவா படிச்சுக்கோங்க ஒரு சில இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லாத பட்சத்துல ஒரு சார்ஜஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டேன் அது நான் சொல்லல அது தியரிக்கு வராதுன்னா ஒன்வர்டுக்கு வரணும் அர்த்தம் ஓகேவா சோ அதனால நீங்க அந்த சாப்டர் யாரும் இக்னோர் பண்ணிடுறதுங்க நான் அதான் சொல்லு சொன்னா அது கொஸ்டின்க்கு மட்டும் ஒன் வேர்டுக்கு வந்து நீங்க அடிஷனலா ஃபோக்கஸ் பண்ணணும் சரியா நான் சொல்லியிருக்கிறது கொஸ்டின்ஸ்க்கு அப்ப கம்பெனிஸ் ஆக்ட் நம்ம படிக்கும் போது உடனே என்னோட பிடிஎஃப் இருக்கலே அந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நல்லா படிக்கணும் எஸ்பெஷலி எந்தெந்த கொஸ்டின்ஸ் லைக் வந்து பாத்தீங்கன்னா பைபேக் ஷேர்ஸ் வெட்டிக்குட்டி ஷேர்

ஒன் வேர்டு இருக்கணும் ஒன் வேர்டுக்கு பார்க்கணும் கண்டிப்பா ஒன் வேர்டுக்கு பார்க்கணும்ப்பா ஓகே நான் முன்னாடியே அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அதை தப்பா மீன் பண்ணிக்கிறீங்க கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல நான் இம்பார்ட்டன் அந்த கொஷின் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன்னா அதை ஒன் வேர்டுக்கு பார்த்துக்கணும் கண்டிப்பா சரியா ஓகே சோ அதை நல்லா நோட் பண்ணுங்க பாருங்க அப்ப ஓகே இது ஃபுல்லா தெரிஞ்சாச்சு இது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டேரக்டர் அந்த டேரக்டர் அதுவா இதுவா கிடையவே கிடையாது எல்லா டேரக்டர்ஸ் கொஸ்டின்ஸையும் பக்காவ தெளிவா நீங்க கண்டிப்பா படிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற வழியே இல்ல ஓகேவா டேரக்டர்ஸ் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணவே முடியாது நீங்க அதை படிச்சீங்கன்னா மேக்சிமம் மார்க் உங்களுக்கு ஒன் வேர்டுக்கு இருக்கு ஒன் வேர்டுக்கு ஒன் வேர்ட் இருக்கும் அண்ட் தென் தியரிக்கு தீரிக்கு இருக்கு ஓகே அதை நீங்க ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒண்ணுன்னா அதுதான் ஓகேவா அப்ப எத்திக்ஸ் முடிச்சுட்டீங்க கம்பெனிஸ் ஆக்ட் படிக்கும் போது எந்த விதத்துல படிக்கணும் நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் எப்படி படிக்கணும் இம்பார்ட்டன் தீரி சொல்லிக்கணும் அந்த இம்பார்ட்டன் தீரிய கொஷின் எனக்கு இந்த கொஷின் இப்ப எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு படிக்கணும் இல்லையா அது இல்லாத பட்சத்துல தியரிக்கு இது ஒன் வேர்டுக்கு படிச்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் அது போக டேரக்டர்ஸ் இதை ஃபுல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணியாச்சு ப்ரோ ஒன் வேர்டுக்கு ஒன் வேர்டுக்கும் தீரிக்கு தீரியும் ஓகே சரியா போச்சு இது முடிச்சக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட் ஓகேவா இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கணும் ஓகேவா எல்லாத்தையுமே அது ஸ்கிப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஓகேவா ஒரு ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேரு அண்ட் தென் இஎஸ்ஐ இபிஎஃப் எல்லாமே படிச்சுக்கணும் இதுல ஸ்கிப்புங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் ஒரு டவுட் தான்ப்பா நீங்களா எதுவும் பண்ணிட வேண்டாம் சரியா இண்டஸ்ட்ரியல் ஆக்ட பொறுத்த மட்டும் இல்ல எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்துதான் ஆகணும் வேற வழியில்லை இஎஸ்ஐஏ கிராஜுட்டி பி எஃப் இந்த மாதிரி நல்லா பார்த்தா ஆகணும் ஓகேவா அப்ப அந்த கொஸ்டினை படிச்சு எப்படி எழுதுறது அது ரொம்ப டஃப் இல்லையா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கிராஜுட்டின்னு ஒரு கொஷின் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க எப்படி படிக்கணும்னு சொல்றேன் கிராஜுவிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் யூ மீன் பை கிராஜு ஓகேவா கிராஜுவிட்டி கிராஜுவிட்டி இயர் எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க யார் யாருக்கு அப்ளிகபிள் யார் யாருக்கு அப்ளிகபிள் அதோட கேல்குலேஷன் எப்படி ஓகேவா இன் கேஸ் அவங்க இறந்திருக்கும் போது இறந்தக்கு அப்புறம் வாங்கினா எப்படி அவங்க இருக்கும்போது போது வாங்கினா எப்படி சோ இதுக்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இதுல வந்து எல்லாருமே ஒரு டூ டூ பாயிண்ட்ஸ் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதிட்டீங்கன்னா அந்த எயிட் மார்க்ஸ்க்கு சரியா போச்சு அவ்வளவுதான் இப்படிதான் படிக்கணும் சரியா ஏன்னா அவங்க அவங்க கேக்குறது பேமெண்டா கிராஜுவிட்டி பத்தி எழுதுங்க எயிட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நீங்க இப்படிதான் எழுதணும் வேற வழியில இப்படிதான் எழுதணும் ஓகேவா இந்த இருக்கக்கூடிய கண்டன்ட ஒன்னொன்னா கொடுத்து 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 நீங்க எழுதணும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க கிராஜுட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம பிடிஎஃப் கொடுத்துப்போம் அதை நம்ம டெலகிராம் குரூப்ல நீங்க பாத்துக்கோங்க ஓகே இண்டஸ்ட்ரீஸ்ல எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வரக்கூடியது வர வழி இல்லை அந்த இடத்துல நமக்கு ஓகேவா அண்ட் தென் இது ஓவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி நோட் ஒன்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் நமக்கு இருக்கும் ஸ்டடி நோட் ஒன்ல இருந்து இதுல எதுக்கு அதிகமா போக்கஸ் பண்ணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டடி நோட் ஒன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நான் சொல்லிருக்கக்கூடிய இம்பார்டன்ட் கொஸ்டின் இம்பார்டன் கொஸ்டின் சொல்லணும்னா ரீடு ஃபார் உங்களுக்கு எதுக்கு ஆகும்னா ஒன் வேர்டுக்காக தீரிக்குன்னு சொல்ல மாட்டேன் ஒன் வேர்டுக்காக ஓகேவா அதை மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டடி நோட் டூ கான்செப்ட்லாம் படிங்க கான்செப்ட்லாம் படிங்க ஓகேவா ஸ்டடி நோட் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்டடி நோட் ஒன்னுல இருந்து ஃபைவ் வரைக்கும் நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பக்காவா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் சொல்லிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பக்காவா படிச்சுக்கோங்க இந்த பேட்டர்னை பார்த்தக்கப்புறம் நான் என்னோட சஜஷன் என்னன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து தான் கேட்காங்க கடைசியில ஒன்னு மட்டும்தான் கேஸ்லா டோல் மார்க் கேஸ்லா டோல் மார்க் மிச்சம் எதுலயுமே கேஸ்லா கிடையாது கேட்க மாட்டாங்க கேட்க போறதும் இல்ல ஒரே ஒரு கேஸ்ல தான் மிச்சம் எல்லாமே நமக்கு தியரி தான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டா ஒரு டிசானர் ஆஃப் செக்க பத்தி எழுதுங்க இல்லையா டைப்ஸ் ஆஃப் கிராசிங் பத்தி எழுதுங்க கேட்கலாம் கண்டிப்பா கேட்கலாம் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் டைப்ஸ் ஆஃப் என்டாஸ்மெண்ட் இந்த மாதிரி கேட்கலாம் ஓகேவா முன்னாடி கேஸ்லாஸ் இருந்துச்சு இப்ப ஒரே ஒரு தான் அதுவும் அந்த டுவெல் மார்க்கு ஆன கேஸ்லாம் மிச்சம் எல்லாமே தியரி தான் ஓகே சோ அந்த தியரி வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நல்லா படிங்க ஏன்னா அதுவே மேக்ஸிமம் கவர் ஆயிடு நான் கொடுத்துருக்க இம்பார்டன் கொஸ்டின்ஸ் மேக்சிமம் கவர் ஆயிடு ஓகேவா அதனால அதை நல்லா நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க இல்ல ப்ரோ நான் எனக்கு நான் சென்டெம் எடுக்கணும்னு எதுவும் பிளான் பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல்லா படிக்கணும்ப்பா நான் வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு அதை கவர் ஆயிடுச்சு மேக்சிமம் கவர் ஆயிடுச்சு ஓகேவா அப்ப எல்லாமே நீங்க படிக்கும்போது ஸ்டடி நோட் இந்த வேலை தான் ஆரம்பிக்கணும் எத்திக்ஸ் படிக்கணும் கம்பெனியும் டேரக்டரையும் முடிக்கணும் இண்டஸ்ட்ரியும் படிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டடி நோட் ஒன்ல இருந்து ஃபைவ் வரைக்கும் நான் அந்த பிடிஎஃப் பாருங்க அதில் என்னென்னா கொஸ்டின் சொல்லிருக்கணும் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படிங்க எயிட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கவர் ஆகி தான் நீங்க போவீங்க ஓகேவா ஹண்ட்ரட் பெர்சன்டே நான் சொல்லணும்னா இந்த இம்பார்டன் கொஷின் படிக்கக்கூடாது ஓகே உங்களுக்கு ஏன்னா எயிட்டி ஃபைவ் பெர்சென்ட் சொல்லலாம் மிச்சர் பிப்டின் மிச்சர் பிப்டீனே நான் சொல்றேன் புக் ஃபுல்லாக வந்துருமே ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொன்னா புக் ஃபுல்லாக வந்துடும்ல உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் நீங்கள் அதை படிங்க கவர் ஆகிடும் சரியா எல்லாமே எந்த வேலை இது ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் ஓகே கடைசில கேஸ்ல இதுல புற கேட்பாங்க கடைசியா கேஸ்ல இருக்கு எந்த இதுல கேட்பாங்க ஏதாவது எனி ஐடியா அப்படின்னா ஸ்டடி நோட் ஒன்ல அதாவது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கேட்கறதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல கேட்கறதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு அது இல்லாத பட்சத்துல நெகோஷியபிள கேட்கலாம் அது இல்லாத பட்சத்துல நெகோஷியபிள் அதுவும் இல்லாத தான் சேலா குடிச்சு இந்த மூணுல ஏதாவது இடத்துல கேஸ்ல வரும் கடைசியா இருக்கக்கூடிய மார்க்ஸ் இந்த வந்து வரும் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேஸ்ல மார்க் கிடைக்குமா கிடைக்காதா டுவெல் மார்க் கொடுத்து வச்சிருக்காங்க கிடைக்குமா கிடைக்காதா ஒன்னே ஒண்ணு நல்லா நான் ஒன்னு பண்ணிக்கா நமக்கு எக்ஸாமுக்கு மார்க் வேணும்னு சொல்லி படிச்சிடணும் போக மிச்சது இருக்கும் இல்லையா மிச்சது எல்லாத்தையுமே கான்செப்டலா ரீட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்போ நீங்க நான் சொன்ன இம்பார்ட்டண்ட் கொஷின் ரீட் பண்ணி முடிச்சோடனே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் ஃப்ரெஷ்ஷா தெரியும் பாத்தீங்களா அப்போ கேஸ்ல ட்ரை பண்ணுங்க கேஸ்லாங்கும் போது நம்ம இதை படிச்சாங்கிறது வராது நம்ம புரிஞ்சுக்கிறது வேற ஒண்ணும் இல்ல நம்ம வந்து படிக்க முடியாது புரிஞ்சுக்கிறது ஓகே சோ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறது ஒரு விஷயத்த நம்ம படிச்சோன்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த படிக்கவே கூடாது அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதை போய் நம்ம படிச்சோம்னா என்னன்னாலும் சரி அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் ஒரு விஷயம் வரும் எவ்வளவுதான் படிச்சாலும் அதே புரிஞ்சுட்டு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா அதனால கான்செப்ட்ஸ் நீங்க முடிக்கும் போது இந்தியன் கான்டாக்ட் பக்காவா இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க கேட்கறது அஸ்பர் ரூல்ஸ் ஒரு அம்மா ஒரு பொண்ணு ஓகேவா இன்னொரு ஒரு பையன் ரெண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மைனர் இங்க இருந்து இவன் கடனுக்கு கொடுத்திருக்கான் அந்த பையன் திருப்பி கொடுக்கல ஆனா இவன் பையன் திருப்பி இந்த கடனை கேக்குறான் இது இந்த இடத்துல இந்த மைனர் போய் கோர்ட்ல கேஸ் போட்ட மைனர் இன்னொரு மைனர் மேல கேஸ் போட்டா அது செல்லுபடி ஆகுமா ஆகாதா அஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொதல் ஒரு விஷயம் அந்த கேஸ் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அதாவது என்ன சொல்றதுன்னா படிக்காதீங்க புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்ல போய் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு கொஷினை விட கேசலால நீங்க புரிஞ்ச விஷயத்த மார்க் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ புரிஞ்ச விஷயத்த இல்லாத பட்சத்துல கொஞ்சம் டவுட் தான் புரிஞ்ச விஷயத்த நீங்க அங்க எழுதுங்க ஏன்னா சில பேர் இல்ல என்ன அப்படி சொல்லி விட்டு வந்துடுங்க விட்டு தயவு செஞ்சு வர எதையுமே விடக்கூடாது கூடாது தெரியுது தெரியல எனக்கு கான்செப்டே தெரியல அந்த விஷயத்த உங்களுக்கு புரிஞ்சதை நீங்க சொல்லுங்க அந்த இடத்துல அது ஒரு ஓப்பன் மாதிரி ஓகேவா என்ன சொல்றான் ஒரு ஓப்பனா ஜென்ரலா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்லு அப்படிங்கிறாங்க அவ்வளவுதான் அந்த இடத்துல நீ இதை தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ சொல்லுங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம அந்த எனக்கு என்னன்னா தெரியுமோ அந்த விஷயத்தை நான் நான் அஸ்பர் இந்தியன் கான்ட்ராக்ட் படி இதை தான் சொல்ல வராங்கிறத நான் சொல்லிட்டேன்னா மார்க் ஈஸியா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸ்னால உனக்கு மார்க் வராது நீ இப்படி எழுதணும் அப்படி எழுதணும் புரிஞ்ச விஷயத்தை நீங்க அங்கே ட்ரை பண்ணுங்க போதும் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன தெரியுது நீங்க எதையும் கேட்காதீங்க உங்களுக்கு நீங்க செய்ய கரெக்டா தெரியுதா ட்ரை பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம குரூப்ல இருக்கு கூடிய கொஸ்டின்ஸ் படிங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகிதான் இருக்கு எத்திக்ஸுக்கு அதுல இல்ல எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கப்பா ஓகே நான் வீடியோல பேசின விஷயத்தான் திடீர்னு டவுட் கேக்குறீங்க ஓகே பாத்துட்டு அதுக்கு மேல டவுட் தான் நீங்க கேளுங்க சரியா ஓகே ஓகே நம்பர் சொல்லிட்டேன் வேர்டுக்கு எதாவது படிக்கணும் ஒன் வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் கவர் பண்ணாலே ஒன் வேர்டு மேக்ஸிமம் உங்களுக்கு அப்படியே ஸ்டோர் ஆயிரும் கொஸ்டினை வந்து நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்ச மாதிரி படிக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிரண்ட்ஸ் கொஸ்டின நம்ம ஸ்கூல் லைஃப்ல படிச்சுப்போம் பாத்தீங்களா இந்த கொஸ்டின் அப்படியே மைண்ட் அப்படியே ஏற்று போயிடும் நாளைக்கு அதை கேட்டா நம்ம தெரியாது எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த நிமிஷம் கேட்டா தெரியாது அப்படி படிக்கக்கூடாது அப்படி படிக்கக்கூடாது ஏன்னா அப்படி படிச்சா உங்களுக்கு ஒன் வேர்ட்லேயும் மார்க் கிடைக்காம இருக்க சான்சஸ் இருக்கு ஒன்னு சொல்லட்டா குவாசை கண்ட ஒரு கொஸ்டின் எல்லாருமே படிச்சிருப்போம் அதனால இருக்கக்கூடிய செக்ஷனை படிக்கிறதுக்கு டவுட் செக்ஷன் சிக்ஸ்டி எயிட்ல இருந்து அப்படியா டவுட் அப்படிங்கிற விஷயம் அதே சூசிங்ல கேட்டாங்கன்னா இந்த செக்ஷனையும் சேர்த்து படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூஸிங்ல மார்க் ஓகேவா செக்ஷன்ஸ் எல்லா இதுலயும் படிக்கணுங்கிறதெல்லாம் வந்து இது இல்லப்பா ஓகே அந்த செக்ஷன் இம்பார்ட்டண்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அதை பாத்துக்கோங்க ஓகே குயிஸ் குரூப்ல இருக்கக்கூடிய ஒன்வர்ட்ஸ்ஸை பாருங்க நிறைய ஒன்வர்ட்ஸ் இருக்கு அதை பாருங்க மேக்ஸிமம் கவர் ஆயிரம் ஓகே ஃபார்ட்டி ஒன்வர்ட்ஸ் நல்ல ஒரு தான் பாருக்கு லா டஃப் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஆனா நான் சொன்னவே வேலை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேவா ஈஸியாக தான் இருக்கும் ஓகே ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டெலகிராம் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன டவுட்ஸ் வந்தோம் கலக்கிறமக்கே ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக்